வருகிற எல்லா பக்தர்களையும் இந்த நாட்களில் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். முதலிலே பீடப்பரிசாரகர் சிறுவர்கள் சிறுமிகள் பவனியில் செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து கொடியானது பவனியில் எடுத்துச் செல்லப்படும். அதைத் தொடர்ந்து பெண்கள், பெண்களுக்கு பின்னால் ஆண்கள். இவ்வாறு நாம் பவனியாக செல்வதற்கு முயற்சி செய்வோம். ஆலயத்தை சுற்றி நாம் வருவோம், வெளியில் எங்கும் நாம் செல்வதில்லை. வருகின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் அடக்குகின்ற காணாமல் போன சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுத்தரும் அந்தோணியாரே, நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத அந்தோணியாரே, குழந்தை இயேசுவிடம் இரவும் பகலும் எங்களுக்காக எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஜபங்கள் தூபம் போல் எழுந்து மேலே செல்ல வேண்டிய நேரம். ஆகையால் நாம் இந்த 10 நாட்களில் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருப்போம். கண்டிப்பாக நோக்கி உயர்த்தப்படுவதாக இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் அந்தோணியாரை நினைவுகூர்ந்து அவர்களும் ஒரு மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக Yeah.
போது கொடி பாடல் போடப்படும். இந்த கொடி பாடல் இசைக்கப்படும் போது அந்த பாடல் முடிகின்ற வரைக்கும் நிதானமாக கொடியானது ஏற்றப்படும். Thank you.